இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற கொக்கரிப்பை அடக்குமாறு ஈரானிடம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்கு அது இட்டுச் செல்லக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் நீர்மூழ்கியிலிருந்து விண்ணுக்கு செலுத்தப்படும் ஏவுகணைகளையும் ஒன்று திரட்டி வருவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. USS ஜோர்ஜியா எனும் ஏவுகணை பாய்ச்சக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை மத்திய கிழக்குக்கு கொண்டு செல்ல அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தலைமையிலான விமானம் தாங்கி போர்க்கப்பல் F-35 ரக போர் விமானங்களை அனுப்பவும் அவர் ஆணையிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. பாலஸ்தீன போராளி குழுவான அமாசின் அரசியல் தலைவரை தெஹ்ரானிலும், இஸ்புல்லா குழுவின் மூத்த தளபதி ஒருவரை பெய்ரூட்டிலும் இஸ்ரேலிய படைகள் படுகொலை செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு பழிதீர்க்கும் வகையில் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்த ஈரான், லெபனான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லா குழுவும் உறுதி பூண்டுள்ளன. இந்நிலையில் ஈரானின் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் அனைத்துலக முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக தெஹ்ரானை எச்சரிக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் ஆகியவற்றின் தலைவர்களும் கூட்டாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தலை கைவிடுமாறு ஈரானை கேட்டுக்கொள்கின்றோம். தாக்குதல் நடத்தப்படுமானால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான விளைவுகள் பற்றி நாங்கள் கலந்தாலோசித்தோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் படைகள் தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய மக்களின் சுமார் 74 குடியேற்ற பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியுள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருப்பது உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. 2nd உலக போருக்கு பின் ரஷ்ய மண்ணில் மிகப்பெரிய அளவுக்கு வேறு நாடு ஒன்றின் படைகள் நடத்தியுள்ள தாக்குதல் இதுவாகும். இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்கிரமிப்பு ரஷ்ய பகுதியில் பொறுப்பில் உள்ள உக்ரைன் இராணுவ தளபதியுடன் காணொலி வாயிலாக பேசியதை பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் உக்ரைன் படைகள் முன்னேறியுள்ள பகுதிகளில் அவர்களை விரட்டும் பணியில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டு வருவதாகவும் சில இடங்களில் ஏற்கனவே உக்ரைன் படைகள் தோல்வியடைந்து பின்வாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கூர்க்ஸ் பிராந்தியத்தின் எல்லை பகுதியில் உள்ள 120,000 ரஷ்ய மக்களை வீடுகளை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவில் உக்ரைன் படைகள் முன்னேறி வருவது குறித்து பேசியுள்ள புட்டின், தனது மேற்கு பங்காளிகளின் உதவியுடன் இந்த தாக்குதலை உக்ரைன் அரங்கேற்றியுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவை விட தமது பலத்தை ஓங்கியிருக்க செய்யவே இந்த தாக்குதலை உக்ரைன் செய்துள்ளது. ஆனால் அதற்காக அப்பாவி ரஷ்ய மக்கள் மீதும் அணுமின் நிலையங்களின் மீதும் உக்ரைன் தாக்குதல் நடத்துவது ஏற்புடையதல்ல. எங்களின் தற்போதைய முக்கியமான பணி எங்கள் இடத்தில் உள்ள எதிரியை அடித்து துரத்துவதுதான். ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்க ரஷ்ய இராணுவம் முன்னேறி வருகிறது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.